வணக்கம். தஞ்சாவூர் கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் கரந்தை தமிழ்ச்சங்க செயலாளர் திரு ரா சுந்தரவதனம் அவர்கள் தலைமையில் 75வது ஆண்டு நிறைவு சுதந்திர தின விழா சிறப்புடன் கொண்டாடப்பெற்றது. கரந்தை புலவர் கல்லூரியின் முன்னாள் மாணவரும் அண்மையில் தமிழ்நாட்டு அரசின் இலக்கிய மாமணி விருது பெற்றவருமான தமிழ்கடல் முனைவர் இரா கலியபெருமாள் ஐயா அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி சிறப்புரையாற்றினார். இவ்விழாவில் கரந்தை தமிழ்ச்சங்க துணைத் தலைவர் திரு ஆசோ தியாகராசன், நிறைவேற்று கழக உறுப்பினர்களான திரு சுந்தர செந்தமிழ் செல்வன், திரு ஜே துளசிராமன், திரு ஆர் செல்வராஜ், திரு மு பத்மநாபன், உமாமகேஸ்வர மேனிலை பள்ளி தலைமையாசிரியர் திரு வே சரவணன், உமாமகேஸ்வர மேனிலை பள்ளி தமிழாசிரியைகள் திருமதி ம மலர்விழி, திருமதி ப உஷாராணி, ஆய்வக உதவியாளர் திரு எஸ் மோகன், ஓய்வு பெற்ற ஆசிரியர் திரு கி ஜெயக்குமார் மற்றும் மாணவியர் கலந்து கொண்டனர். தமிழ் சங்கத்தின் நிர்வாக உறுப்பினர்களே, இந்த வளாகத்தில் பணியாற்றுவதை பெரும் பேராக பெற்று ஓய்வின்றி தமிழ் பணியாற்றி வரக்கூடிய பேராசிரியர் பெருமக்களே, கொடி வாழ்த்து, தமிழ் மொழி வாழ்த்து, நாட்டு வாழ்த்து எல்லாவற்றையும் பாடி நம்மை மகிழ்வித்த மிகச்சிறிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 75 ஆண்டுகள் நிறைவுற்று 76வது ஆண்டில் இந்திய நாட்டு விடுதலை ஆண்டு தொடங்கக்கூடிய இந்த நல்ல நாளில் எனக்கு நான் கற்ற வளாகத்தில், நான் தமிழ் பயின்ற வளாகத்தில், நான் பெரிய பேறுகளெல்லாம் பெறுவதற்கு வழிவகுத்த வளாகத்தில் இந்த பவளவிழா கொடியினை ஏற்றி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த நிர்வாகம் தந்தமைக்கு நான் என்றும் கடப்பாடுடையவன் ஆவேன் என்பதை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 1947இல் நாம் விடுதலை பெற்ற நாள் தினம் நாம் கணக்கு பார்க்கும் நாள் என்று 1967இல் சென்னை கோட்டை கொத்தளத்தில் குடியேற்றி வைக்கும் போது அண்ணா அவர்கள் சொன்னார்கள். 47 வெள்ளையருக்கும் நமக்குமான கணக்கு தீர்த்த நாள், இன்று நாம் கணக்கு பார்க்கும் நாள். 75 ஆண்டுகள் முடிந்த பிறகு இந்த பாரத திருநாடு வளர்ந்திருக்கிறதா, தொய்வடைந்திருக்கிறதா, உலக நாடுகளோடு போட்டி போட்டு உயர்ந்திருக்கிறதா, நாம் எல்லாம் இந்திய நாட்டினுடைய சுதந்திர காற்றை, விடுதலை வேட்கையை உள்ளபடியே உணர்கிறோமா? நாம் விடுதலை பெறுவதற்கு முன்னால் இருந்த நிலைமை மாறி இன்றைய தினம் இந்திய திருநாட்டின் குடிமக்களாக நல்லபடியாக வாழ்கிறோமா என்றெல்லாம் நமக்கு நாமே கணக்கு பார்த்து கொண்டு நாம் நல்லபடியாக இந்திய விடுதலையை அனுபவிக்கிறோம் என்றால் நமக்கு நாமே பாராட்டி கொண்டு, நாம் அப்படி வாழவில்லை என்றால் வாழ்வதற்கான வழிமுறைகளை நாமே வகுத்துக் கொள்ள வேண்டும். நாம் அனைவரும் இந்த நாட்டினுடைய திருமக்கள், நாம் அனைவரும் இந்த நாட்டினுடைய பெருமக்கள், நாம் அனைவரும் பேணி நம்முடைய பெரியவர்கள் பெற்று தந்த விடுதலை நாள். தமிழ்நாட்டிலே பாரதி சொல்வான், தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருகத் திருவுளமும், மேலோர்கள் வெஞ்சிரையில் விழுந்து கிடப்பதும், மூலோர்கள் செக்கடியில் மோவதுவும் காண்கிலையோ என்று பாரத திருநாடு அடிமைப்பட்ட காலத்தில் விடுதலை பெறுவதற்காக தென்தமிழகத்தில் இருந்தவர் நம்முடைய தமிழ் நல்லுறவுக்கு சான்றோர்கள் எல்லாம் எப்படியெல்லாம் பாடுபட்டார்கள், எப்படியெல்லாம் நொந்தார்கள், எப்படியெல்லாம் மனம் வெந்தார்கள்,
என்பதையெல்லாம் நினைத்து பார்த்து எத்தனை உயிர்களை இந்திய விடுதலைக்காக நம்முடைய தாய் தமிழகம், எத்தனை வீராங்கனைகளை இந்திய விடுதலைக்காக நம்முடைய தாய் தமிழகம் தந்திருக்கிறது என்பதையும் நாம் நினைத்து பார்த்து இந்திய நாட்டு விடுதலையில் பெரும்பங்கு வகித்தவர்கள் நாம் என்ற அந்த வீடார்ந்த பெருமையோடு நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும், பெருமையாக வாழ வேண்டும். இந்திய குடிமக்கள் நாம் சிறப்பாகவும் குறிப்பாகவும் தமிழ்நாட்டிலே வாழக்கூடிய தமிழர்கள் நாம் என்கின்ற உணர்வோடு வாழ வேண்டும் என்று உங்களையெல்லாம் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி வாழ்த்தி வணங்கி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.